ஆயுத எழுத்து வலைவழி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் லோகேஷ் மாசனாமணி. நம்ம இந்த காணொலியில் அழிவின் விளிம்பை தொட்ட கருப்பு காண்டமிருகம் அல்லது கொக்கி உதறு காண்டமிருகம், பிளாக் ரைனோசரஸ் ஆர் ஹூக்கட் லிப் ரைனோசரஸ், இந்த விலங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருப்பு காண்டமிருகத்தை பற்றிய முழு தரவுகளும் உங்களுக்கு வேணும்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஏன்பா, இந்த காண்டமிருகத்தை விட்டால் உனக்கு வேறு விலங்கே தெரியாதா? தொடர்ச்சியாக காண்டமிருக பதிவுகளை போட்டுருக்கு, வேறு விலங்கை பற்றி போடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் உலகில் உள்ள 5 வகையான காண்டமிருகங்கள் பற்றிய தரவுகளை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது அந்த 5 வகைக்கும் உள்ள வேறுபாடுகள், அதோட வாழ்விடம், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம், தற்போதைய காலம், அது எப்படி கொல்லப்பட்டது, அது எந்தெந்த நாட்டில் இருந்துச்சு, இப்போ எந்தெந்த நாட்டில் இருக்குது என்று போன்ற தகவல்களை நம்ம ஒட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு எளிமையாக புரியுன்றதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியாக போட்டுருக்கோம். நம்ம சென்ற காணொலிகளை பார்த்த மாதிரி உலகில் உள்ள 5 வகையான காண்டமிருகங்கள், இந்திய ஒற்றை கொம்பு காண்டமிருகம், வெள்ளை காண்டமிருகம், கருப்பு காண்டமிருகம், ஜாவன் காண்டமிருகம் மற்றும் சுமத்திரன் காண்டமிருகம். இந்த சுமத்திரன் காண்டமிருகம், ஜாவன் காண்டமிருகம் மற்றும் இந்திய காண்டமிருகத்தை பற்றி நம்ம சென்ற 3 காணொலிகளை பார்த்துட்டோம். இன்று நம்ம இந்த காணொலியில் கருப்பு காண்டமிருகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கருப்பு காண்டமிருகத்தின் தரவுகளை அடுத்தடுத்த பகுதியில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த வரைபடத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் ஆப்பிரிக்காவோட பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் பறந்து திரிந்து வாழ்ந்திருந்த இந்த கருப்பு காண்டமிருகம் இன்று அதோட வாழ்விடம் எவ்வாறு சுருங்கி உள்ளது என்பதை இந்த வரைபடம் நம்மளுக்கு தெளிவாக விளக்குது. ஆப்பிரிக்காவில் ஐரோப்பியர்களின் குடியேற்றத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 98 விழுக்காடுகள், 98% ஆஃப் த பிளாக் ரைனோசரஸ் கான் எக்ஸ்டிண்ட். எப்படின்னு கேட்குறீங்களா? வேட்டையாடி தான். இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் ஆப்பிரிக்காவில் வேட்டையாடுறதுக்குன்னு தனியாக ஒரு கிளப்புக்கு இருக்குங்க. இந்த காண்டமிருகங்களை மட்டுமல்ல, ஆப்பிரிக்கல் உள்ள வனவிலங்களை வேட்டையாடுறதுக்கென்று நிறைய கிளப்புகள் இருக்குது. இந்த கிளப்பில் அதிகமாக மெம்பராக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் மட்டும்தாங்க. ஆமாம், இந்த ஐரோப்பியர்களுக்கு வேட்டையாடுறது பொழுதுபோக்கு. ஒரு பக்கம் கொம்புக்காக வேட்டையாடி கொல்லப்பட்ட காண்டமிருகம், ஒரு பக்கம் பொழுதுபோக்காக கொல்லப்பட்டுட்டு இருக்குது. உண்மையிலே வீரம் இருக்கிறவங்க துப்பாக்கி கீழே போட்டு காண்டமிருகத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும், ஆனால் துப்பாக்கி வச்சு கொள்ளதெல்லாம் வீரன் பேசி சுற்றிட்டு இருக்கானுங்க. கருப்பு காண்டமிருகம், பிளாக் ரைனோசரஸ், இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 5 to 5.5 அடி வரைக்கும் வளருங்க. இதோட இடம் பார்த்தீங்கன்னா 900 to 1100 கிலோ வரைக்கும் வளரும். இதோட முன்கொம்பு பார்த்தீங்கன்னா 51 அங்குலம், இதோட பின்கொம்பு பார்த்தீங்கன்னா 21 அங்குலம். இது இன்று இதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5300 to 5600 வரைக்கும் இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. இந்த கருப்பு காண்டமிருகம் வெள்ளை காண்டமிருகத்தோட அளவில் சிறியது. இந்த கருப்பு காண்டமிருகம் பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இந்த கருப்பு மற்றும் வெள்ளை காண்டமிருகம் உள்ள வேறுபாடு பார்த்தீங்கன்னா அதோட உதறுகள் தாங்க. அதை பற்றின விரிவான விளக்கத்தை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நாம் முன்பு பார்த்ததைப் போல 20th century ஐரோப்பிய வேட்டைக்காரர்கள் இந்த கருப்பு காண்டமிருகத்தின் எண்ணிக்கையை வியக்கத்தக்க முறையில் குறைத்துள்ளனர். அதாவது 1960 மற்றும் 1995 இடைப்பட்ட காலத்தில் இந்த கருப்பு காண்டமிருகத்தின் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 98 விழுக்காடுக்கு குறைத்துள்ளனர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கையில் 65,000 மேற்பட்டு வாழ்ந்திருந்த இந்த கருப்பு காண்டமிருகம் ஐரோப்பியர்களின் வருகைக்கு பிறகு வெறும் 2500 மட்டும்தாங்க கடைசியாக இருந்தது. இந்த கருப்பு காண்டமிருகங்கள் மிகப்பெரிய அழிவின் விளிம்பிலிருந்து மறுபிரிவு எடுத்துள்ளன. எண்ணிக்கையில் 20 முன்பு இருந்ததை விட 2x உயர்ந்துள்ளது. அதாவது 5600 வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. ஆப்பிரிக்கா முழுவதும் இந்த கருப்பு காண்டமிருகத்தை காப்பாற்றுவதற்காக அரசுகள் எடுத்த தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு நாம் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். கடந்த 20 இந்த கருப்பு காண்டமிருகத்தின் எண்ணிக்கை 2x உயர்ந்திருந்தாலும் இன்று இந்த கருப்பு காண்டமிருகங்கள் அழிவின் விளிம்பில் தாங்க இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல், இதோட கொம்ப கள்ளச்சந்தையில அதிக விலைக்கு விற்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறமா சீன அரசு இந்த காண்டமிருக கொம்புகளின் கள்ளச்சந்தையை சட்டபூர்வமாகணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் உள்ள கருப்பு மற்றும் வெள்ளை காண்டமிருகம் இடையே உள்ள வேறுபாடுகள், த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளாக் அண்ட் ஒயிட் ரைனோசரஸ். இந்த ரெண்டு காண்டமிருகத்துக்கும் உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா, வெள்ளை காண்டமிருகத்தின் உதடுகள் சதுரமாகவும் கருப்பு காண்டமிருகத்தின் உதடுகள் கொக்கி வடிவிலும் இருக்கும். இதனால் தான் வெள்ளை காண்டமிருகத்தை ஆங்கிலத்தில் ஸ்கொயர் லிப் ரைனோசரஸ்னும், கருப்பு காண்டமிருகத்தை ஆங்கிலத்தில் ஹூக் லிப் ரைனோசரஸ்னும் சொல்லுவாங்க. அடுத்த வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை காண்டமிருகத்தின் முன்கொம்பு உயரமாகவும் பின்கொம்பு சற்று உயரம் குறைவாக இருக்கும். அதுவே கருப்பு காண்டமிருகத்தின் முன்கொம்பு உயரமாகவும் பின்கொம்பு முன்கொம்பு விட சற்று உயரத்தில் சற்று சிறியதாகவும் இருக்கும். சில நேரங்களில் இரண்டும் சம அளவிலும் இருக்கும். இவை இரண்டிற்கும் உள்ள அடுத்த வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதுகள். வெள்ளை காண்டமிருகத்தின் காதுகள் குறுகிய வடிவில் இருக்கும். அதுவே கருப்பு காண்டமிருகத்தின் காதுகள் வட்ட வடிவில் இருக்கும். வெள்ளை காண்டமிருகத்தை காட்டிலும் அளவில் கருப்பு காண்டமிருகம் சற்று சிறியதாக இருக்கும். வெள்ளை காண்டமிருகத்திடம் உள்ளது போல அல்லாமல் கருப்பு காண்டமிருகத்தின் கழுத்து பின்பகுதியில் கூம்பு சற்று அளவில் குறைவாக இருக்கும். தலையின் அளவும் வெள்ளை காண்டமிருகத்தை விட சற்று சிறியதாக இருக்கும். மீண்டும் அதே கேள்விதாங்க, நாம் ஏன் காண்டமிருகங்களை காப்பாற்ற வேண்டும்? இது காண்டமிருகங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து விலங்குகளையும் சேர்த்து தான் சொல்கிறோம். காண்டமிருகங்களை பாதுகாப்பதன் மூலம் மற்ற தாவரங்களையும் மனவிலங்குகளையும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும்.
இதை எளிமையாக சொல்லணும்னா, ஒரு வனவிலங்கு உணவு சங்கிலிருந்து அழிந்துச்சுன்னா அது எப்படி மற்ற விலங்குகளை பாதிக்குமோ அதே போல் இந்த காண்டாமிருகங்கள் அழிந்தாலும் மற்ற விலங்குகளையும் பாதிக்கும். மற்ற விலங்குகள் மட்டுமல்ல அந்த காடுகளையும் பாதிக்கும், அந்த காடுகளை மட்டுமல்ல அதை சார்ந்த நாடுகளையும் பாதிக்கும், அந்த நாடுகள் மட்டுமல்ல அதை சார்ந்த மக்களையும் பாதிக்கும். நம்ம குழந்தைகளுக்கு வெறும் இந்த மண்பெட்டு கல்விகளை மட்டும் கொடுக்காம வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லித்தராம இந்த வனம் சார்ந்த அறிவிலும் கொஞ்சம் வளர்த்து விடுவோம். மலைகள், ஆறுகள், கடல், மரங்கள், வனவிலங்குகள், பறவைகள், ஊர்வனங்கள் இதை பற்றின முழு அறிவையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கடத்தியே ஆகணும். இந்த காணொலியில் கருப்பு காண்டாமிருகத்தை பற்றிய தரவுகளை உங்களுக்கு எளிமையாகவும் முழுமையாகவும் தந்திருக்கேன்னு நான் நம்புறேன். நம்ம அடுத்த காணொலியில் வெள்ளை காண்டாமிருகத்தை பற்றின தரவுகளை தான் பார்க்க போகிறோம். இது போன்ற தரவுகளை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து ஆயுத எழுத்து வலைவழியுடன் இணைந்திருங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் தேவை. வனம் காப்போம், நாட்டிற்கு வளம் சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.